கச்சா பாதம் நம்ம லிரிக்ஸே தெரியாமல் பாடிக்கிட்டு வந்த இடம் தான் இது. நம்ம தவறுதெல்லாம் இங்கே வந்து விழுந்துட்டோம். சரி ஓகே, அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். அப்புறம் வந்து கடைசி விவசாயி வைபிங்ஸும் போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போகலான்னு வந்தோம். சும்மா தான் சொன்னேன். இது வந்து யாரோட நிலம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சரவணன் அங்கிள், அதாவது வந்து கெடமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்க, எங்களோட ரிலேட்டிவ் தான். அவங்க வந்து இந்த மாதிரி இதுவும் பண்ணுறாங்க, தோப்பும் வச்சுருக்காங்க, அதாவது வாழைத்தோப்பு, அப்புறம் அந்த கொய்யா மரங்கள் அதுவும் வச்சுருக்காங்க. அவங்க வயலில் வந்து நெல் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே போடுவோமே, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக எடுத்தோம். இது ஆக்சுவலி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அறுவடை சீசன்லாம் எப்போ போனது, அதை நம்ம அப்போ எடுத்தது. இப்போ தான் நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுற டைம் கிடச்சிருக்கு. வாய்ஸ் கொஞ்சம் கொடகொடன்னு இருக்கும் அந்த மிஷின் மாதிரி, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் கோல்டு, த்ரோட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் மன்னிச்சுக்கோங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விவசாயத்தை பற்றி ஒரு சின்னதாக சொல்லணும்னு நினச்சேன்னா, விவசாயம் ரொம்ப முக்கியம். நான் சும்மா பூமர்னு சொல்லாதீங்க, இது ஒரு சின்னதாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். விவசாயம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் அதை மாடர்னாகவும் பண்ணலாம், ஆனால் எப்படியாக இருந்தாலும் விவசாயத்தை பண்ணுங்கள், அதை விட்டுறாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யாருமே வந்து இது கையில் அறுக்கிறது ரொம்ப கம்மி. தெரிஞ்சு பண்ணிகிட்ருப்பாங்க, சரியாக தெரியல, அதனால் தெரியாமல் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் மிஷினில் தான் இப்போ டக்கு டக்குன்னு அறுவடை பண்ணுறாங்க. அந்த மிஷினை பார்த்திங்களா இல்லையா, சட 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 உள்ளே அறுத்துட்டு அந்த ஹே, அதாவது அந்த வேஸ்ட்டான இதை மட்டும் பின்னாடி தெரிவிட்டு நெல், இப்போ கொட்டுறது பார்க்க வந்து மண் மாதிரி இருக்கும், அது ஆக்சுவலி ஃபுல்லாகவே நெல். அந்த நெல் பாருங்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ கொட்டுதுன்னு பாருங்கள். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுத்துருக்கு. அப்படி பார்த்தாலும் அந்த ஹேங்கிறது அப்படியே வந்து வெளியே தள்ளி விட்டுருச்சு. அந்த ஹேவை நீங்கள் வந்து பெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கின்னிப்பிக்கு, ரேபிட்ஸுக்கு, இல்லைனா அதை வந்து காய வச்சு வைக்கோல் அதை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாட்டுங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும், மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும், அதாவது அந்த வீடு கட்டுறதுக்கு ஆற்று மணலை வெளியே குட்டி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கும். நான் அதை ஃபஸ்ட் பக்கம் மண்ணுன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ நெல். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அவங்களை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நிறையா கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷினை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம்னு, அது எவ்வளோ வேகமாக கலெக்ட் பண்ணுது பாருங்கள். நம்ம கையில் எடுத்தோன்னா ரொம்ப நாள் ஆயிரும். இது வந்து நிறையா பேர் சொந்தமாக இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த நெல் வந்து நம்ம அப்படியே நம்ம டாப்பிக்கு கொஞ்சம் வந்து போவோம். நெல் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது வந்து காக்டெயில்ஸ், பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு, பேர்ட்ஸு, கோழி அதுங்களுக்கெல்லாம். ஆக்சுவலி நெல்லுலேருந்தான் நான் சாப்பிட்ற அரிசியே வருது, அது வேறு, நம்மளோட டாபிக் தான் எப்போவுமே. அதுலேருந்து தான் நான் வந்து காக்டெயில்ஸு, காக்டெயில்ஸுன்னு இல்லை எல்லா பேர்ட்ஸுக்கும் அதை தான் போடுவேன். நான் என்ன தெரியல வாயில் காக்டெயில்னு வருது, எல்லா பேர்ட்ஸுக்கும் நான் தான் அதை தான் போடுவேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கட்டர் மாதிரி, அது வந்து கொழுப்பு அடையவிடாது உங்கள் பேர்ட்ஸுக்கு. அது வந்து நல்ல ஃபைபர் அதிகமான உள்ளது, கொழுப்பு அடையவிடாது, பேர்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லி கிராமத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நெல் வந்து கோழிங்களுக்கு போட்டால் கோழி நிறையா முட்டை வைக்கணும். பட் அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் அவுட் ஆஃப் டாப்பிக்கில், ரொம்பவே அவுட் ஆஃப் டாப்பிக் போயிட்டேன். ஏன்னா நம்ம டாப்பிக் அப்பப்போ வரணும்ல. சரி பாருங்கள், இது நெல் அந்த மிஷின், இது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுங்களை வந்து பெருசாக நான் பார்க்கவே மாட்டேன். முக்கியமாக நெல் அறுவடை செய்கிறதெல்லாம் நான் வந்து பெரிய அளவில் பார்த்ததே இல்லை. கொய்யா போய் பிடுங்கியிருக்கேன், வாழை தார் அறுத்துருக்கேன், அந்த மாதிரி தேங்காய் இளநி பறிச்சிருக்கேன். இதுதான் வந்து அவங்களோட வாழைத்தோப்பு. அதுக்கு அந்த சைடு வந்து கொய்யா மரம் இருக்கும், அது அந்த வீடியோவில் நாங்கள் காட்டலை. இன்னொரு வீடியோ வந்து நேரடியாகவே போய் பேசி அது எப்படி பறிக்கிறாங்க, எவ்வளோ காய் வருது, என்ன ஏதுங்கிறத பற்றி நான் தெளிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா, முடிஞ்சளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் அப்பப்போ நம்மளோட பிரச்சனை வந்துடுதுல, அதையும் பார்க்கணும்ல. ஸோ ரெகுலராக வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் சக்கியில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.